ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிரான்ச் கரண்ட்டை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பிரான்ச் கரண்ட் மார்க் பண்றது நிறைய மிஸ்டேக் பண்றோம் நம்ம. இந்த பிரான்ச் கரண்ட் மார்க் பண்றது எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவைப்படும். கிர்ச்சோஃப்ஸ் லாஸ்லயும் தேவைப்படும், அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ்லயும் சரி, நோடல் அனாலிசிஸ்லயும் சரி, நெட்ஒர்க் தியரம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து இந்த பிரான்ச் கரண்ட்டை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பா தெரியணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க சரிங்களா. உங்களுக்கு எந்த கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு புரியுதோ அதே மாதிரி எடுத்துட்டு நீங்க ப்ராப்ளம ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சர் கரெக்டா வருதா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. சோ என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சரி, அதனால நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா, ஒரு சில லூப்ல வந்து நான் என்னோட பிரான்ச் கரண்டா I2 - I3 மார்க் பண்ணிருப்பேன். மேடம், ஏன் நீங்க வந்து I2 - I3 போட்டீங்க, I3 - I2 தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. சோ இது ஒண்ணுமே இல்ல, அந்த பேசிக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். சோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம ஒரு கிளியர் கட் வியூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அது எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரே கான்செப்ட் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு அதை டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அப்படி பண்றப்பதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து கரெக்டா கான்பிடென்ட்டாவும் இருப்பீங்க. சோ எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் இல்ல, ரொம்பவும் சிம்பிளான சர்க்கியூட் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை லூப் இருக்கு அப்படின்னா, 3 லூப்ஸ் இருக்கு. சோ இதை வந்து நீங்க எந்த லூப்ப வேணாலும் ஃபர்ஸ்ட் லூப், செகண்ட் லூப், தேர்ட் லூப்னு எடுத்துக்கலாம். சோ லூப்ங்கிறது க்ளோஸ்டு சர்க்கியூட். சோ க்ளோஸ்டு சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, எந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணலாம். பட் ரிவர்ஸ்ல வரக்கூடாது, வந்த இதுலயே வரக்கூடாது சரியா. சோ எங்க வேணாலும் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வரணும், அது க்ளோஸ்டு சர்க்கியூட் ஓகேவா. இப்ப இந்த சர்க்கியூட்ல எனக்கு வந்து டோட்டலா எத்தனை க்ளோஸ்டு லூப் இருக்கு, க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, 3 லூப்ஸ் இருக்கு. சோ அப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை லூப் 1 எடுத்துக்கிறேன் சரிங்களா. சோ இதை வந்து நான் லூப் 2 எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்துக்கிறேன், லூப் 3 எடுத்துக்கிறேன் கரெக்டுங்களா. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த லூப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 வோல்ட் இருக்கு, 5 ஓம் இருக்கு, 3 ஓம் இருக்கு சரியா. செகண்ட் லூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஓம் இருக்கு, 6 ஓம் இருக்கு, 4 ஓம் இருக்கு. தேர்ட் லூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஓம் இருக்கு, 7 ஓம் இருக்கு, 75 இருக்கு ஓகேவா. இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச் எத்தனை இருக்குன்னு பாருங்க ஓகே, 5 ஓம் இருக்கு, 3 ஓம் இருக்கு. சோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பிரான்ச் டிபெண்டன்ட், எந்த பிரான்ச் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறத பாக்கணும். மேடம் என்ன மேடம், இண்டிபெண்டன்ட்ங்கிறீங்க, டிபெண்டன்ட்ங்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே புரியலையே அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப 3 ஓம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 ஓம் வந்து ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் இருக்கு, செகண்ட் லூப் காமனா இருக்கு. அப்படி காமனா இருக்குங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். 5 ஓம்ங்கிறது என்ன, வெறும் ஃபர்ஸ்ட் லூப் மட்டும்தான் இருக்கு, அது வேற எந்த லூப்லயும் நமக்கு காமனா இல்ல. அப்போ இந்த 5 ஓம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த லூப்ல எந்த பிரான்ச் உங்களுக்கு இண்டிபெண்டா இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு உங்களோட லூப் கரண்ட்டை மார்க் பண்ணிருங்க சரிங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இது நான் என்னோட நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க லூப் கரண்ட் வந்து I1ங்கிறதுனால, சோ நீங்க இங்க என்ன பண்ணணும், I1 மார்க் பண்ணணும். மேடம் அடுத்தது நீங்க வந்து லூப்போட டைரக்ஷன் எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், லூப்போட டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா கிளாக் வைஸ் தான் எடுத்துக்குவோம் சரி. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் வைஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மேடம் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தா கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா, கண்டிப்பா இல்ல, அதுவும் ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா. சரி, இப்போ நான் I1 மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் லூப் எடுத்துக்கோங்க. செகண்ட் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஓம் 4 ஓம் என்ன ஆகுது பாருங்க, 3 ஓம்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனா இருக்கு. அதே மாதிரி இந்த 4 ஓம்ங்கிறது இந்த செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனா இருக்கு. அப்படிங்கிறப்போ 3 ஓமும் 4 ஓமும் நமக்கு என்ன பிரான்ச், டிபெண்டன்ட். அப்ப எது இண்டிபெண்ட், 6 ஓம். அப்ப அந்த 6 ஓம்ல லூப் கரண்ட்டை மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்ப இங்க என்ன கரண்ட் வரும், I2 வரும் ஓகே.
அடுத்து பாருங்க லூப் 3 எடுத்துக்கோங்க. லூப் 3 வந்து 4 ஓம் இருக்கு. அப்ப ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் செகண்ட் லூப்க்கும் தேர்ட் லூப்க்கும் காமனா இருக்கு அது டிபெண்டன்ட்னு. அப்ப இண்டிபெண்டன்ட் பிரான்ச் எது நமக்கு 7 ஓம் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அங்க லூப் கரண்ட் சாரி லூப் கரண்ட் I3 அதை வந்து பிரான்ச் கரண்டா மார்க் பண்ணிட்டு ஓகேங்களா. சரி இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 ஓம் வழியாவும் 4 ஓம் வழியாவும் ஃபுளோ ஆகிற கரண்ட் என்னங்கறத நம்ம மார்க் பண்ணணும். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த நோட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த நோட் பாயிண்ட் எடுத்துட்டு இது வழியா போற கரண்ட்டை நான் கண்டுபிடிக்க போறேன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். நீங்க அப்வர்ட் டைரக்ஷன் கூட மார்க் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. டைரக்ஷன் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இங்க நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா மக்னிடியூடோட வேல்யூ தான் நம்ம செக் பண்ணுவோம், கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு. அது நெகட்டிவ் வந்தாலும் சரி பாசிட்டிவா வந்தாலும் சரி ஓகே. சரி இப்ப நான் இந்த நோடு எடுத்துட்டு இந்த நோட்ல I1ங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ், I2ங்கிறது மூவிங் அவே. டுவர்ட்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், அவே அப்படின்னா நெகட்டிவ். அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம், I1 - I2 எழுதிக்கலாம் ஓகேங்களா. மேடம் நான் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல போட போறேன், அப்போ எனக்கு இங்க என்ன கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பிரான்ச்லயும் இங்க வர பிரான்ச்லயும் என்ன கரண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்க எழுதணும் ஓகே. சோ அதனால இப்போதைக்கு இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நான் டவுன்வர்ட்ல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச்ல போற கரண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன், இந்த நோட் எடுத்துக்கிறேன். இந்த நோடு எடுத்துட்டு அப்படின்னா I2ங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ், I3ங்கிறது மூவிங் அவே. அப்போ இங்க என்ன கரண்ட் வரும் பாருங்க, I2 - I3 ஓகேவா. சோ இதுதான் வந்து என்னோட பிரான்ச் கரண்ட். சோ இந்த பிரான்ச் கரண்ட்டை நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதுறதோ இல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றதோ ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நீங்க எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லூப்போட டைரக்ஷன் கொடுக்கலன்னா கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா. கிளாக் வைஸ் எடுத்துட்டு அதே டைரக்ஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க, பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள், எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நான் வந்து I2 - I3 பதிலா I3 - I2 போடலாமா மேடம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படின்னா தாராளமா போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா உங்களுக்கு அந்த மேக்னிடியூட் வந்து கரெக்டா இருக்கணும் ஓகே. இப்ப நீங்க கேட்கலாம், மேடம் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்வர் டைரக்ஷன்ல நான் போடுறேன், அப்ப இங்க என்ன கரண்ட் வரணும் அப்படின்னா இப்ப இங்க என்ன கரண்ட் இருக்கு, I3ங்கிற கரண்ட் இருக்கு சரிங்களா. இப்ப இங்க என்ன கரண்ட் வரும் நமக்கு, இது ஒரு பிரான்ச்சே இல்ல சரியா, வெறும் வயர் மட்டும்தான். சோ அதனால நம்ம இங்க என்ன பண்ண முடியாது, மார்க் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சரியா. அதனால அந்த மாதிரி எல்லாம் எதையோ எடுத்து ரிஸ்க் ஆக்கிக்காதீங்க. இது சிம்பிளான மெத்தட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து எப்படி பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணணுங்கிற ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.